Hi friends, welcome to Beginner's Kitchen with Koki. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டியா ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாருங்க, நம்ம பாதுஷா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு பிசையணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கேன். இப்ப ஒவ்வொரு பொருளா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். பேக்கிங் சோடா இல்லாதவங்க நம்ம குக்கிங் சோடா இருப்போம் இல்லையா, வீட்டில் அப்ப சோடா அதுவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டர் வாங்கியிருக்கேன். நான் வந்து மில்கி மிஸ்ட் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் இல்லாதவங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நெய்யும் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் சூடு பண்ணி எண்ணெயை ஆட் பண்ணாலும் நல்லா வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும் பாதுஷா. இப்போ பட்டர் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் ஆட் பண்ணியாச்சு. இதை ஃபஸ்ட்டு நல்லா மாவோடு சேர்ந்து கலக்கிக்கலாம். இப்போ பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இது கூடவே கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி போட்டு பிசைஞ்சிருக்கும். ரொம்ப கொழகொழன்னு பிசைய வேணாம். கொஞ்சம் பூரி மாவு மாதிரி கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா தான் நம்மளுக்கு லேயர் லேயராக வரும் அந்த மாவு, நல்லாயிருக்கும். இப்போ இது பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா லேயராக வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே வந்து ஊற வைக்கலாம். அப்போ வந்து நம்ம மாவு இன்னும் சாஃப்டாகும். இப்போ லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், மாவு வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தோம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒவ்வொன்றா உருண்டை பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மாவு உருட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பண்ணி இந்த ஷேப்பில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சது இதை பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ ஒன்றா போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் மிதமான தீ வச்சுக்கோங்க. போட்டதுமே அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். எண்ணெய் எடுத்ததுமே போட்டதுமே கலர் மாறிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம பாதுஷாலாம் பொறிச்சு எடுத்துட்டோம். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ சக்கரைப்பாக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சக்கரை இப்போ பாருங்கள், சக்கரைப்பாக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். பாகு முழுகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இது நல்லா கரைஞ்சு வரட்டும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சு வரணும். இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து குங்குமப்பூ இருந்தா குங்குமப்பூவை ஆட் பண்ணலாம். பாருங்க, சக்கரைப்பாக்கு வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம செஞ்ச பாதுஷா எல்லாம் ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுல பாருங்க, நம்ம பாதுஷாலாம் ஒன்றுனா அதில் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நான் பிளேட்ல சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நம்ம பாதுஷாலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. செம்ம சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. நான் எடுத்து காமிக்கிறேன். செம்மையா வந்திருக்கு. சரியான சாஃப்டா இருக்கு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
ஆன் சேலுங்க, செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு, சூப்பர் சாஃப்டாகவும் வந்திருக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.